சிரியாவின் மகதியின் படை போகும் பொழுது அந்த நேரம் ஹஜ்ருடைய வக்தாக இருக்கும். தயாராக தஜ்ஜாலை எதிர்கொள்வதற்காக மஹ்தியும் முஸ்லிம்களும் மிகப்பெரிய கூட்டத்தார் அவர்கள் அணி அணியாக போருக்காக தயாராக இருப்பார்கள். ஹஜ்ருடைய நேரம் வந்து விட்ட பிறகு தொழுகைக்காக தயாராவார்கள் வாங்க சொல்லப்படும், அதான் சொல்லப்படும். இந்த நேரத்தில் தான் ஈசா இப்னு மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் சிரியாவில் டமாஸ்கஸ் உடைய வெள்ளை மினாராவின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை இறக்குவான். இரண்டு மலக்குகளோடு, வலது பக்கம் இடது பக்கம் ஒவ்வொரு மலக்கு இருக்க, அந்த மலக்குகளுடைய இறக்கையின் மீது தன்னுடைய கைகளை வைத்தவாறு ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் இறங்குவாங்க. அதை மஹ்தியும் முஸ்லிமுடைய கூட்டத்தாரும் பார்ப்பாங்க. ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் இறங்கி விட்டாங்க என்பதை அவர்கள் புரிந்து கொள்வாங்க. அது சரியா ஃபஜ்ருடைய தொழுகை நேரமா இருக்கும். அங்கே காம சொல்லப்பட்டிருக்கும். அந்த நேரத்தை ஈசாவுடைய வருகையை பார்த்துட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி சொல்லி பினா, வாங்க எங்களுக்கு நீங்க தொழுகை நடத்து என்று மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே அந்த ஹதீஸ்ல உங்களுக்கு, புகாரியில் இருக்கிற ஹதீஸ்ல உங்களுக்கு அறிவித்தேன். அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை மறுத்துட்டு, இது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்க கண்ணியம், ஆகவே நீங்க தொழுகை நடத்துங்க, அவன் நான் உங்களை பின்பற்றி தொழுவேன் என்று சொல்லி அந்த தொழுகை அப்படித்தான் நடக்கும். அதற்கு பிறகு அவர்கள் தொழுகை முடிக்கவும் வெளியே தஜ்ஜாலும் அவனுடைய படையும் காத்து கொண்டிருப்பாங்க முஸ்லிம்களை வீழ்த்துவதற்காக. கோட்டை வாசல் திறக்கப்பட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தஜ்ஜாலை நோக்கி பார்க்கும் பொழுது, தஜ்ஜால் அவர்களை பார்த்த உடனே அவருடைய நிலை தண்ணீரில் உப்பை போட்டால் எப்படி அது தண்ணீரில் கலங்கி கரையுமோ அது போன்ற ஒரு நிலைக்கு அவன் உள்ளாகுவான். உடனே அவன் பின்னங்கால் பிழையடிக்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமிடம் தப்பிப்பதற்காக அவன் விரண்டு ஓடுவான். அவனை பின்பற்றி அவனை படையும் ஓடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இப்பொழுது அவர்கள் வழி நடத்துகிற பொறுப்பை எடுத்துக்கொள்வாங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வேலை முடிந்துவிட்டது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பணி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருகைக்காக இந்த பூமியை தயார்படுத்துவது. ஆக இந்த பூமியை தயார்படுத்துகிற அந்த காலகட்டம் தான் சுமார் 7 அல்லது 8 அல்லது 9 ஆண்டுகள். இந்த பணி முடிந்த பிறகு அல்லாஹு அஆலம் அவர்கள் எவ்வளவு காலம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமோடு இருந்து போர் புரிவாங்க என்பது நமக்கு தெரியாது. அதற்கு பிறகு அவங்களுடைய காலம் முடிஞ்சது. அப்போ இந்த பணி முடித்த பிறகு தன்னுடைய பொறுப்பு என்பது அது வரைக்கும் தயாரிப்பு செய்ய வேண்டிய அந்த பல வருடங்களுக்கான தயாரிப்பு, பூமியை ஒழுங்குபடுத்தி முஸ்லீம்களை திரட்டி ஒரு வலிமையான படையை உருவாக்குற அந்த வேலையை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகைக்காக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஏற்பாடு செய்வாங்க. இது எல்லாம் நம்முடைய அகீதா, நம்முடைய நம்பிக்கை, அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை, சுன்னாவை பின்பற்றக்கூடிய உண்மையான ஹக்கில் இருக்க கூட்டத்தாருடைய நம்பிக்கை. ஆக இது மிக முக்கியமானது என்பது நாம் இங்க புரியணும். இதெல்லாம் சாதாரணமா கதை அல்ல, இது மறைவான விஷயம். இது மறுமையின் எவ்வளவு உண்மையோ அதுபோல மறுமையின் அடையாளங்களாக நடக்க போற இந்த அத்தனையும் உண்மை. ஆகவே மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஈசாவுடைய வருகைக்கு ஒரு பாலமாக, ஈசாவுடைய வருகைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைக்கக்கூடியவராக, அதற்காக பூமியை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி நீதியை நிலைநாட்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்பொழுது அவருக்கு வழியை நேசப்படுத்தக்கூடியவராக மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருப்பார்கள். இதற்கு பிறகு மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய பணியை முடித்துக் கொள்கிறாங்க. அதுக்கு பிறகு மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஈசாவை பின்தொடருவாங்க. அதற்கு பிறகு இந்த படையை வழி நடத்துவதும், அதற்கு பிறகு ஆட்சி காலம் அத்தனையிலும் தன்னுடைய பொறுப்புகளை கவனிப்பதும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பொறுப்பாக இருக்கும். அங்க மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு எந்த பொறுப்பு இருக்கிறதாக நமக்கு எந்த ஆதாரம் இல்லை. இதுதான் அடிப்படையில் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாற்று குறிப்புகள். நான் இங்கே உங்களுக்கு மேற்கோள் காட்டிருக்கிறது வெறும் 10 ஹதீஸ்கள் தான். ஆனால் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இதில் ஒரு சில ஹதீஸ்கள் விடுபட்டிருக்குது, ஒரு சில ஹதீஸ்கள் கூடுதலாக நான் சேர்த்திருக்கிறேன். சில ஹதீஸ்கள் ஒன்றுக்கு பல அறிவிப்புகளாக இருக்கும் பொழுது அதில் உள்ள கருத்துக்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாக இருக்கிறனால நான் என்ன செய்து வடிகட்டி இந்த ஒரு ஹதீஸை முன்வைத்தா போதும், இது உங்களுக்கு எளிமையா இது சொன்னால் போதும், ஏன்னா இந்த கருத்தெல்லாம் இந்த ஹதீஸ்ல பரவலா இருக்குங்கிறதுக்காக நான் இந்த ஒரு முறையில 10 அதை தொகுத்திருக்கிறேன். ஆக இதுதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து பற்றிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஉடைய அகீதா.